அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாத சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். ஷீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வெற்றிருந்து அன்னை சுட்சமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளை உங்களுக்கு உரைக்க முன்வந்திருக்கிறேன். இந்த சாயீஸ்வரி இதனை ஷீரடி பகவானை உரைப்பதாக நீங்கள் பாவித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இகஜக வாழ்வில் உங்களை மிருகேற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அன்னை கூறிய அருள்மொழிகளை உங்களுக்கு உரைக்கிறேன், கேளுங்கள். ஏமதருமை குழந்தைகளே, உங்கள் அம்மா அப்பாவாகிய யான் கூறுவதை சற்று செவிமடுத்து கேளுங்கள். எமது குழந்தைகளே, உங்களில் சிலர் ஏதோ புலம்பிக் கொண்டே இருக்கின்றீரே, ஏன் நீரெல்லாம் எதை கொண்டு வந்தீர்? இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறீர்களே. படைத்தவனுக்கு தெரியாதா எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்று? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே, இவ்வுலகத்தில் நீர் அனைவரும் விடாப்பிடியாக ஓடி கட்டி காக்க நினைக்கும் ஒன்றும் உனக்கோ யாருக்கோ எவருக்கோ சொந்தம் கிடையாது. ஏன் சாயப்பா இவ்வாறு சொல்கிறேன் என்று பீதியடைய வேண்டாம் எமது குழந்தைகளே. உண்மை சம்பவத்தை சூட்சமத்தை கூறுகிறேன். வாழ்வில் இயக்க முறைகளில் ஆதி மனித உயிர்களுக்காக உருவாக்கிய சூட்சம விதிமுறைகளில் இதுவும் ஒன்று. ஆகையால் மூல சூட்சமத்தை மனதில் நிறுத்தி இந்நாமத்தை உச்சரித்து என்னையே உற்று நோக்கி உங்களுக்கு தேவையானதை மனத்திரையில் ஓடவிடுங்கள் எமது குழந்தைகளே. பிரார்த்தனை என்ற பெயரில் விடாப்பிடியாக நிற்காமல் சாட்சியாக இருந்து கீழ்கண்டவாறு பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்தும் தந்த குருவே, இறையே, ஆதியே, அனாதியே, என் கர்ம வினைகளுக்கும் யான் படுகின்ற துயரங்களுக்கும் நானே காரணம். ஆகையால் அண்ட சராசரத்தில் நீக்கமல் நிறைந்திருக்கும் அனைத்தையும் உருவாக்கி அதில் எம்மையும் இருத்தி எனக்கு தேவையானவற்றை அருளினாய். அனைத்தையும் அருளிய ஆதியே, எனக்கு என்ன குறை என்பதும் உனக்கு தெரியும். ஏனென்றால் உம் ஏகத்தின் ஒரு துளி அல்லவா யான் இதில் யான் குறையுடன் இருக்கிறேன் என்றும் உமக்கு தெரியும் அல்லவா? எந்த வஸ்துவை கொடுத்தால் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்போம் என்றும் உமக்கு தெரியும் அல்லவா? அதனால் ஆதியே, அநாதியே, குருவே, மனம் கணிந்து எங்களை ஒருகணம் பாருங்களேன் என்று குரு இறை போன்றவர்களிடம் மன்றாடுகிறாக எமது குழந்தைகளே. கொடுத்த அனைத்திற்கும் நன்றி கூற பழகுவிராக. இவ்வாறு நீர் யாவரும் பிறந்தது முதல் உமக்கு கிடைத்த குரு வரை நன்றி கூற எத்தனைத்தால் சகசிர இறையோடு ஒன்றிட உம் வேண்டுதலும் விரைவில் நிறைவேற்றப்படும் எமது குழந்தைகளே. ஆகையால் உங்களின் வாழ்வில் உள்ள இயக்கங்களை, துயரங்களால் ஏற்படும் தாக்கத்தை, விரும்பும் பொருட்கள் மேல் உள்ள தாகத்தை, நீர் யாவரும் படும் துயரத்தை யான் தூங்காமல் தூங்கி அறுதியில் நிலையில் விழிமேல் வழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் எமது குழந்தைகளே. கவலை வேண்டாம் எமதன்மை குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் மனதை சாந்தப்படுத்தி நிம்மதியாக இருப்பீராக. யான் என்றும் உங்களோடு இருக்கவே அவரோடு விழுகின்றேன். யான் கூறிய அனைத்து சூட்சம அறிவுறுத்தல்களையும் நன்றாக உள்வாங்கி நீங்கள் உங்களுடைய இக ஜகத்தில் அதை பயன்படுத்தி அக வாழ்க்கையிலும் சரி, இக வாழ்க்கையிலும் சரி, எதிலும் பற்றில்லாமல் பற்றி எம்மோடு இரண்டர அன்பால் பிணைத்து கொண்டு அனைத்தையும் ஒப்படைத்து நம்பிக்கையுடனும் திடமான விசுவாசத்துடனும் நீங்கள் என்னை பாவித்தீர்களானால் நான் என்றென்றும் உங்களோடு இணக்கமாக இரண்டர கலக்க நான் விழைவேன். அதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையேயான பாலமாக அமைகின்றது. நீங்கள் எவ்வாறுக்கு எவ்வாறு பொறுமையுடனும் திடமான விசுவாசத்துடனும் என்னை அணுகுகின்றீர்களோ அந்த அணுகுமுறையில் உள்ள ஆழத்தை பொறுத்துத்தான், அந்த தன்மையை பொறுத்துத்தான் நான் உங்களோடு பிணைத்து கொள்ள முடியும். எமதருமை குழந்தைகளை, யானாக உங்களுக்கு ஒன்று செய்திட முடியாது. நீங்கள் எவ்வாறுக்கு எவ்வாறு எம்மோடு ஆழமாக உங்களை இயங்க வழிவிடுகின்றீர்களோ அந்த வழிவிடுதலினுடைய தன்மையை பொறுத்துத்தான் நான் உங்களுக்கு செயலாற்ற முடியும். ஆகவே எமது குழந்தைகளாகிய நீர் அனைவரும் மிகுந்த விவேகத்துடனும் வைராகியத்துடனும் இந்த இகத்தில் உங்களுடைய இக வாழ்வியல் செயல்பாடுகளை நன்றாக நீங்கள் வைராகியத்தோடு கடமையே என்று செய்யாமல் அதனை முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு வீரியத்தோடு செயலாற்றுங்கள். நான் பலனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்காமல் உங்களுடைய செயலின்பால் அக்கறை கொண்டு நீங்கள் உங்களுடைய உழைப்பை முழுமுதலாக அதில் இடுங்கள் எமது குழந்தைகளையும். யான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான கணத்தில் அதற்கேற்ற தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றேன். ஆகவே அப்பா எதுவுமே செய்யவில்லை என்றும் ஒவ்வொரு கணமும் எதிர்பாராமல் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செயலாற்றுங்கள் எமது குழந்தைகளையும். எமது குழந்தைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எமது சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பார்போற்றும் பண்பலர்களாக விவேகத்தோடும் வீரியத்தோடும்
சத்திய குழந்தைகளாக, நேர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய குழந்தைகளாக, மனிதநேயத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக, சத்திய தர்மத்தை தான தர்மத்தை கடைபிடிக்கின்ற குழந்தைகளாக, வஞ்சகமின்மை இல்லாத உடைய குழந்தைகளாக, அடுத்தவர்களுக்காக நீங்கள் இறக்கப்படுகின்ற குழந்தைகளாக, ஏழை எளியவர்களை கண்டால் அவர்களுக்காக ஒரு கணம் பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக, சக உயிர் நேசிக்கக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் யாவரும் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆவல். இவ்வாறாக புறங்குறாமல், யாவரையும் துச்சமாக நினைக்காமல், ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், அனைத்து உயிரை சமமாக நேசித்து, வாயில்லா ஜீவங்களுக்கு உணவிட்டு, முடிந்தளவு உங்களால் இயன்றளவு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மத்தை நீங்கள் வழங்கி கடைபிடித்து, தம்பட்டம் அடிக்காமல் உங்களுக்குள்ளேயே அதை இருத்தி கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்களானால் நான் எக்கணமும் உங்களோடு உங்களில் ஒருவனாகவே இருக்க விழகினேன் மதரமை குழந்தைகளே. ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில், என் சமூகத்தில் கம்பீரத்தோடு நடைபோட, யானும் உங்களோடு உங்கள் உயிரில் ஒன்றியவனாக இருப்பேன், இருக்க விழகின்றேன், இருக்கவே ஆவலாக இருக்கின்றேன். ஆகவே எமதருமை குழந்தைகளே, எதற்கும் அச்சமும் திகைப்பும் அடைய வேண்டாம். உங்கள் ஒருவனாக இருக்கின்ற என்னோடு இரண்டர பிணைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுங்கள் எமதருமை குழந்தைகளே. வாழ்க வாழ நலமுடன் எமதருமை குழந்தைகளே. சாயியை பண்ணிக அண்ட சராசரங்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.